வணக்கம், காஞ்சிகிரத்தன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சிறப்பான நாளுங்க, கார்த்திகை பொண்ணு. இந்த சபரிமலைக்கு ஐயப்ப சாமிக்கு மாலை போகிறது தான் இன்றைக்கி போடணும். கார்த்திகை பொண்ணுன்றது அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இன்றைக்கி சனிக்கிழமை. சனிக்கிழமை கார்த்திகை பொண்ணுன்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. என்னை போட்டிருக்கேன், அதான் மாலை போகிறவங்களாம் தெரியும், நானும் போட்டிருக்கேன். எனக்கு இந்த 1987 கன்னி சாமியாக பதவி ஏற்றுன்னு வச்சுக்கேன். அப்போ வந்து எனக்கு மேரேஜாவில் ஒன்றாலும் அப்போ போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் மலைக்கு போனோம். முதல் வருஷமே நாங்கள் தாம்பட்டில் போனோம். இருக்கும்போது வெறும் 5 பேரும் தான் போனோம். முதல் வருஷமே மகர ஜோதிக்கு போனோம். எப்போ ஜனவரி 13 கிளம்பி இங்கே 14ஆம்தேதி, அப்போலாம் ஜனவரி 14 தான் மகர ஜோதி கிடைக்கும். அது அப்புறம் பொங்கல் 15 மாற்றிட்டாங்க, அது என்னன்னு தெரியல. அப்போலாம் 14 அன்றைக்கி தான் ஜோதியே தெரியும். போயிட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அப்போ செங்கோட்டையை பிடிச்சி, எக்மோரில் செங்கோட்டையினை எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதை பிடிச்சி புனலூரில் இறங்கி அங்கேருந்து போயிட்டோம். போயிட்டு அங்கேருந்து பம்பை பெரியப்பாதை தான் மறுநாள் ஆமாம் முதல் வருஷம் பெரியப்பாதை அண்ட் மகர ஜோதி 13-12 கிளம்ப கரெக்ட். போயிட்டு அந்த எங்கே ஜோதி தெரியும் அப்படின்போது எங்கள் குருசாமி சொன்னார். அவர் என்ன பண்ணார், நம்ம புல்மேடு போயிடலாம் அப்படின்னு. அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் புல்மேடுன்னு ஒரு இடம் இருக்குது, அது புலிமேடுன்னு இருக்கும். ஏன்னா புலிங்க வளர்த்துற இடம். அந்த இடத்த வந்து அந்த பாரஸ்ட் ஆளுங்க அந்த புல்லெல்லாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா புளி பதுங்குற மாதிரி அந்த புல்லுங்களாம் உயரமாக இருக்கும். அந்த இடத்த கட் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டோம். போனோடனே அங்கேருந்து பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக பொன்னம்பலம், அங்கேருந்து நேரடி பார்வை பார்க்கலாம். அங்கேருந்து பார்த்தா சன்னிதானம் கீழே தெரியும், ஐயப்பன் கோயில். சரி, நான் அங்கே பார்த்தேங்க. ஒரு 5:30 அங்கே வெயிட் பண்ணுறோம். அப்போல்லாம் எந்த வசதியும் கிடையாது, அங்கே டாய்லெட் வசதி ஒன்றுமே கிடையாது, எங்கேயுமே அவ்வளோ கிடையாது. இந்த மிஞ்சி போன இந்த பட்டாணி, இந்த அண்ணாச்சி பழம் அது தான் விற்பாங்க. சரி, அது வாங்கிக்கணும் இருந்தோம். அது கரெக்டாக 6:30 வந்ததுங்க அந்த பொன்னம்பலம் இடத்துல. அந்த ஜோதி பார்த்தாக்கு பார்த்தோடனே அடுத்த ஸ்டெச் அப்படியே கையில் எல்லா கையிலும் கம்பல்சரி அப்போ டார்ச் இருக்கணும் அப்படின்னாங்க. டார்ச் போட்டு அந்த மலையிலேருந்து கிடக்கிறதுனா இறங்கணும். அது எப்படி இறங்க எங்களே தெரியாது. போகும்போது ரொம்ப கஷ்டமாக பட்டு கொஞ்சம் நேரம் ஆகி போனோம். இறங்கும்போது 10-12 மலையை விட்டு இறங்கிட்டு, ஏன்னா அங்கே சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே இருட்டுச்சுன்னா இங்கே யாரும் தங்கக்கூடாது, எல்லாரும் விக்கெட் பண்ணிட்டு போயணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கேருந்து வந்து கீழே வந்து கரெக்டாக ஜீப் வந்துடுறேன். ஜீப்பில் யார் யார் என்ன, ஒரு ஜீப்பில் மட்டும் 20 பேருக்கு மேலே ஏற்றுவாங்க. யார் யார் என்னென்ன பொசிஷனில் இருக்கீங்களோ பொட்டி நான் அந்த டிரைவருக்கு ஓட்டுவாங்க பாருங்கள். கேரளாவில் சூப்பராக இருக்கும். அது வண்டி பெரியார் ரூட் வழியாக வந்து குமிழில் தந்து விட்டுருவாங்க. அதான் அவங்களுக்கு 25 ரூபா அப்போ சார்ஜ் அப்படின்னு. அது ஒரு நல்ல அனுபவம். ஒரு 3 வருஷம் ஆகிட்ட பிறகு சரி மணிகண்ட சாமிலாம் கட்டி நம்மளை மணிகண்ட சாமி ஆகிட்டோம், சரி விட்டுடலான்னு பார்த்தேன். அது 4வது வருஷம் ஆச்சுன்னா, அப்போது எனக்கு 89 மேரேஜ் ஆகிடுச்சு. 4வது வருஷம் ஆச்சுன்னா சரி மலைக்கு போக நான் 3 வருஷம் முடிச்சுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த டைமில் என்னாச்சுன்னா, நம்ம மலைக்கு அதாவது நாளைக்கு கார்த்திகை 1, இன்றைக்கி எதுவும் நான் ரெடி பண்ணலை அப்படின்னு. ஒரு நைட்டு ஒரு 10:15 இருக்கும் நம்ம வீட்டுக்கு கதவு ஒருத்தர் தட்டுறாரு. தட்டினா நம்ம தெருக்கு முன் தெருவில் இருக்கார், எங்களது 4வது தெரு, அதில் 3வது தெருவில் ஒருத்தர் இருக்கார். அவர் ராஜ்குமார் பேர், இப்போ இருக்கார். அவர் ஸ்பிக்கில் ஒர்க் பண்ணுறார். திடீர்னு வந்துட்டு அவர், என்ன சாமி, ஏன்னா அப்போலாம் சாமி சாமி தான் கூப்பிட்டு பழக்கம், யாராக போட்டாலும் நம்ம மாலை போட்டால் கூட போடாத கூட சாமி தான் கூப்பிடுவாங்க. என்ன சாமி, என்ன இல்லை நாளைக்கு மாலை போடுறீங்களா என்னது? நான் ஒன்றும் சொல்லாமல் முழிச்சுட்டுருந்தேன். அவர் கையில் ஒரு வேசி துண்டு புதுசுங்க, அவர் காதில் ஏற்றாந்துருக்காரு. என்ன என்ன இந்த வச்சுக்கோங்க என்னது, என்ன நான் எதுவும் சொல்லலையே. ஏமா நீ என்ன சொன்னேன்னு எங்கள் வீட்டில் கேட்குறேன். அவங்க நான் கூட ஒன்றும் சொல்லலையே அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா அவர் வச்சுட்டு இருக்கட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டை நானும் எடுத்துன்னு வந்துட்டேன், எங்கள் வீட்டிலையும் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதனால் இது நீங்கள் உங்களுக்கு தரணும்னு என் முடிவு வந்தது கொடுத்துட்டேன். என்னடா இது, ஐயப்பன் நம்மளுக்கு வரணும்னு சொல்கிறார் சொல்லிட்டு உடனே மறுநாள் கடற்கரை இருந்து அந்த ஐயப்பன் கார்த்திகை 1 சிறப்பாக இது பண்ணி மாலை போடுறேங்க. அப்போலாம் 4 மணி வயசு தாங்க ரொம்ப டிமாண்டு, அதாவது எல்லாருக்குமே கிடைக்கும். 8 மணி வயசுன்றது அதுக்கு அப்புறம் வந்தது. 4 மணி வயசு வில 15 ரூபா, 8 மணி வயசு வில 25 ரூபா அப்படின்னு வரும். அது மாதிரி அது கட்டிவிட்டு அதுலேருந்து அப்படியே தொடர்ந்து வந்தேங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 26 முறை, எண்ணிக்கை தெரியாது தெரியல, 26 முறை போயிருக்கேன். இதில் வந்து 7-8 வாட்டி பெரியப்பாதை போயிருக்கேன். அதாவது தாம்பரத்துலேருந்து வரைக்கும் 87 ஆரம்பித்து 94 தாம்பரத்தில் இருந்தேங்க. 95 நான் காஞ்சிபுரம் வந்துட்டேன். காஞ்சிபுரம் வந்துட்டு நம்ம அரக்கோணம் ட்ரூப் பண்ணுங்க, எங்கள் ஆஃபீஸ் கும்பல் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அரக்கோணத்துலேருந்து போக ஆரம்பித்தேன். இந்த 94 நான் பெரும்பாலும் பெரியப்பா தான், தாம்பரத்துலேருந்து
தேடிட்டு இது வந்து வேறு ஒரு இது பெரிய பாதை. இந்த அரக்கோணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 பேர் 100 பேர் அது பெரிய கேங்க், 2 பஸ்ஸு போகும் அங்கே. நம்ம அரக்கோணத்தில் எது பாலாஜி பஸ்ஸுன்னு சர்வீஸ் இருக்குது, அவங்க வந்து 2 வண்டி வரும், அங்கேருந்து போவோம். அது மாதிரி இதில் என்ன ஒரு சிறப்புனா, நான் போனதில் 25-26 வாட்டி போயிருப்பேன், கவுண்டிங் தெரில. நான் எங்கள் அண்ணன் 3 பேர் கூட போயிருக்கேன், அது எனக்கு பெரிய சந்தோஷமான இது. அதே மாதிரி நான் 2 பசனையும் கூட்டி போயிருக்கேன், சின்ன வயசுலேயே பெரியவிலையும் கூட்டியும் போயிருக்கேன், சின்ன வயலையும் கூட்டியும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில், அதாவது 2019 நினைக்கிறேன் ஐ திங்க் கரெக்ட், அந்த டைமில் என் ஒய்ஃபும் கூட்டியும் போகலான்ட்டு, ஏன்னா இவங்க வந்து சபரிமலை போகணுன்னு ஒரு இதில் இருந்தாங்க, சரி வான்ட்டு இந்த மாதிரி கூட்டியும் போகிறேன். ரொம்ப நல்ல எக்ஸலன்ட் அனுபவங்கள் வந்து சொன்னாங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் எப்படி நடப்பேனான்னு தெரியல, ஆகும்னாங்க. அழகாக கூட்டி போய்ட்டு வந்தேன், அந்த ஒரு சாதனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் மலைக்கு போகலைங்க, காரணம் இப்போது கொஞ்சம் அதாவது என்னத்துக்கு சிரமம், அதெல்லாம் 87 வந்து அதெல்லாம் ஓடி துள்ளின காலம். அப்போ வந்து எனக்கு வந்து எங்கள் டீமில், தாம்பரம் டீமில் ஒரு 25 பேர்கிட்ட இருப்போம். அப்போ வந்து ஒரு மலைக்கு போகும்போது ஒரு கொடி ஒன்று வந்துடும், சங்கரா மாவட்டத்துலேருந்து ஒரு கொடி வரும், சூரியன் சந்திரன் வச்ச மஞ்சள் கொடி, அந்த கொடியை வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளாம் அப்போது ரொம்ப துருத்துன்னு இருப்போம். என் பேர் கொடிசாமின் பேர். இந்த மலைக்கு போகிறவங்களாம் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க, நீங்கள் வேணால் அது அனுபவம் இருந்தால் தான் தெரியும், அதை போயிருந்தால் தெரியும். ஒரு 40 பேர் போனாலே ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வந்துடும். எங்கள் இதில் என் பேர் கொடிசாமி, இன்னொருத்தன் குண்டான் சாமி, ஏன்னா அந்த பெரிய அந்த நெய் காசில் குண்டானில் தாளம் போட்டுனே வருவார், அதனால் அவர் குண்டான் சாமி, மணிசாமி. அந்த அது ஒரு பெட்னே வச்சு அதை ஒரு ஜாலியாக போவோம். ஆனால் 87 டாய்லெட் வசதி கிடையாது, வெறும் கட்டாஞ்சாயம், சுடுகஞ்சி, கப்பக்கிழங்கு இது தாங்க. இப்போ எல்லாமே கிடைக்குது. இன்னொன்று மலைக்கு போகணுன்னு என்ன சொல்கிறேன்னா, எந்த விதத்தில் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் போங்க. இப்போ உங்கள் கூட போகிறவங்க முன்கூட்டி போயிட்டாங்கன்னா நீங்கள் ஐயோ நம்ம தனியாக மாட்டின்னு கவலையே வேண்டாங்க, ஏன்னா எங்கே போனாலும் அந்த படியாண்ட தான் போய் நிற்பாங்க. அதனால் எப்படி மிஸ் ஆகிறது சான்ஸே கிடையாதுங்க. உங்களுக்கு போகும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குதா, உக்காந்துட்டு போங்க, தண்ணி குடிங்க, வழியில் எதையும் சாப்பிடாதீங்க. மெயினாக இந்த நிறைய அப்படியே வாசனையாக வரும், இந்த டிஃபன் போடுறது அது இதுன்னு அதெல்லாம் போகும்போதெலாம் சாப்பிடாதீங்க. கொஞ்சம் எம்டி ஸ்டமக்கில் நடக்கிற தெம்பு இருந்தால் போதும். கூட இந்த வழியில் இந்த லெமன் ஜூஸ் அதுலாம் வைப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. மற்றபடி நீங்கள் எந்த வித வெயிட் ஏற்றிக்காதீங்க. மலைக்கு போகிறவங்க நிறைய லக்கேஜ் எடுத்துன்னு போவாதீங்க. இந்த பெட்ஷீட் ஒன்று நம்ம தான் இருமுடி வைக்கிறோம், அதே போதும். 2 சர்ட்டு நம்ம 4 நாள் போகிறோமா, அப்போ 4 சர்ட்டு நான் அப்படி தான் பண்ணேன். 4 நாள் டூருக்கு 4 சர்ட்டு 4 வேஷன் கட்டிமான் கட்டியில் பார்த்தா எல்லா வெயிட்டும் நான் தான் சம்மந்தம் போக வேண்டியதாச்சு. அதேமாதிரி மலையில் போய் நம்ம எல்லாம் சாப்பிட்லான்னு சிப்ஸு, வாழைப்பழம், ஆப்பிள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இது அப்புறம் சாப்பிட்லாம், அப்புறம் சாப்பிட்லாம்னு வச்சேன் பாருங்கள், எனக்கு தான் வெயிட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ எதுவுமே இல்லைங்க, ஃப்ரீயாக போங்க. நாங்கள் போகிற காலத்தில் எல்லாமே பைசாவே எடுத்துன்னு போனோம். நான் குறைஞ்சது ஒரு 500 ரூபா எல்லாம் சில்லறையாக மாற்றிட்டு போவேன், 10 ரூபா 1000 ரூபா அப்படின்னு. இப்போ அந்த வசதி கூட கிடையாதுங்க, அந்த கஷ்டம் கூட கிடையாது. ஜிபே இருந்தால் போதும், எல்லா இடத்துலையும் அந்த கோடு வச்சுருக்காங்க, போய் யாராவது சாப்பிட்டோமா ஜிபே பண்ணிட்டு போகலாம். நாங்கள் போகும்போது அதுக்கப்புறம் ஏடிஎம் வந்தது, ஏடிஎம் கார்டு எடுத்து போய் அங்கே ஸ்வைப் பண்ணலாம், பார்த்தா சில இடத்துல ஒர்க் பண்ணோம், சில இடத்துல ஒர்க் பண்ணாது அப்படின்னு. அதே மாதிரி சார்ஜரு, செல்ஃபோன், அப்போ நாங்கள் போகும்போது 90s இந்த நோக்கியோ செட் இருந்தது, அது ஒன்றும் கிடையாது, ஒன்றே பார்த்து பேச முடியும் அவ்வளோதான். இப்போ எல்லாம் வீடியோக்கெல்லாம் வந்துச்சு, எல்லாம் வீடியோவெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு. ரொம்ப நல்லாயிருக்கும், பார்த்து போங்க. அதான் என் ஃபேமிலி என்னை பொறுத்தரும் நான் எல்லோரும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். ஆனால் லைஃப்பில் ஒரு வாட்டியாவது நீங்கள் மலைக்கு போங்க, அங்கே போனால் தாங்க அந்த அனுபவங்கள் நல்லா. அதாவது இந்த ஏழை பணக்காரன், அதாவது நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு அந்த குளுக்கோஸ் கொடுப்பாங்க. அவன் வந்து பார்த்தினா எங்கேயோ இருப்பார், உங்களோட ஏழையாக இருப்பார், இல்லை தொழிலாளியாக இருப்பார் அப்படின்னு. அந்த வேறுபாடெலாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அன்னதானத்தில் கூட எல்லோரும் கலந்து செய்வாங்க, அதான் விஷயம். ஓகே, இன்னைக்கு கார்த்திகை ஒன்று எனக்கு ஃபுல்லாக அந்த மைண்ட்லேயே தான் ஓடுது. அதுவும் சனிக்கிழமை சிறப்பான நாள், மலைக்கு போகிறவங்க சந்தோஷமாக போயிட்டு வாங்க. அதாவது நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க, போகும்போது நீங்கள் எந்த வேண்டுதலும் சாமிகிட்ட வைக்காது, ஏன்னா உங்கள் கதை எல்லாம் தெரியும். நான் ஒவ்வொரு வாட்டியும் என்னுடைய அனுபவத்தை என்ன சொன்னால், நான் போகும்போது எனக்கு எந்த ஒரு வேண்டுதல் எல்லாம் தெரியாதுங்க, ஏன்னா எல்லாமே தெரியும். போயிட்டு சாமியை பார்ப்போம், அந்த ஒவ்வொரு டைம் நம்ம அதிர்ஷ்டம் ஐயப்பக்கிட்ட போகும்போது அந்த பூஜை பண்ணுவாங்க, கற்பூர ஆரத்தனை எல்லாம் பண்ணுவாங்க. அந்த டைம் நம்ம கண்ணை முடின்னு கண்ணத்தை தட்டி நிற்கக்கூடாது சாமி சாமின்னு, அந்த நேரத்தை நல்லா பார்க்கணும் சாமியை தான். ஏன்னா அது அதை பார்க்க தான் இவ்வளோ நேரம் போகிறோம். 18 படி கூட நிதானமாக ஏறுங்க,
நடுவில் போங்க, சைடில் போனீங்கன்னா போலீஸ்கார இழுத்து விட்ருவாங்க, சீக்கிரம் போவீங்க. அதனால் வேணாம். அதே மாதிரி கும்பல் இருந்தால் கொஞ்சம் விட்டு மெதுவாக போங்க, பதட்டமே வேணாம். படி ஏறும்போது ஒவ்வொருத்தரும் மாடிப்படி ஏறுறவன் பார்ப்பனா என்ன இப்படி போகிறாங்களேன்னு, ரெண்டு ரெண்டாவது தாண்டி போவாங்க. அவ்வளோ ஒன்றும் அவசரம் வேண்டாம், மெதுவாக போங்க. அந்த பாட்டு அரிகாசனம் பாடுறது இதெல்லாம் நிதானமாக கேளுங்க. ஒரு வாட்டி போனாலும் ஒழுங்காக என்ஜாய், அதாவது முழு திருப்தியோடு போயிட்டு வாங்க. அங்கே அன்னதானம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நீங்கள் அப்புறம் வெளியே வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது அடுத்த விஷயம். அதே மாதிரி இந்த கிழங்கு வகையை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லது, ஏன்னா அதுதான் நம்மளை கிலாட்டாக பண்ணும். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாமே நல்லாயிருக்கு, நல்லாமே கிடைக்குதுன்றாங்க. கிடைக்கு, நானும் பார்த்துருக்கேன்னு அப்படின்னு. இப்போது வசதி இருக்குது, முடியாதங்க டோலின்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து இப்போ 1500 நம்ம கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னெல்லாம் 800, 1000, 1200 இருந்தது. டோலினா அந்த சேரில் உட்காரக்கு தூக்கிட்டு போவாங்க. அவங்க வந்து ஒரு நாளைக்கு எப்படி 10 வாட்டி போயிட்டு வராங்க. ஏன்னா அவங்க நல்லா அனுபவித்தார், பழக்கப்பட்டவங்க, வெறும் ரப்பர் செருப்பு போட்டே போவாங்க. அதே மாதிரி மலைக்கு போகிறவங்கள சில பேர் செருப்பு போடக்கூடாது, அது போடக்கூடாது, உங்களால் முடியலையா நீங்கள் போட்டுக்கோங்க, தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம சுகர் பேஷண்ட்டாக இருப்பீங்க, சர்க்கரையாக இருக்கணும், இல்லை காலில் அடிபட்டுருக்கலாம், அதெல்லாம் இல்லை. எந்த சாமியை எப்படி சொல்லுங்கள், நீங்கள் போட்டு கொஞ்சம் பக்தியாக போங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ஹார்ட் அடிக்கிறது அதெல்லாம் வேணும், கொஞ்சம் ஃப்ரீயாக போங்க. அதே மாதிரி வழியெல்லாம் முடிஞ்சால் தர்மம் பண்ணுங்கள் அப்படின்னு, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அதே சில பேர் சொல்லுவாங்க, ஐயப்ப பூஜை போட்டால் பூஜை போடணும், கன்னி பூஜை போடணும், ஒரு 100 பேர் வச்சு சாப்பாடு போடணும், அந்த இது எதுவுமே கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா செய்யுங்க, இல்லைன்னா ஒரு 2 பேருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு 5 ரூபா கொடுங்க போதும், அவ்வளோதான். இதெல்லாம் சும்மா, அதாவது அந்த கன்னி சாமி வந்தால் பூஜை போட்டு தான் வரணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வசதியை போட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன், உண்மை நடந்தது. எப்படின்னா தாம்பரத்தில் இருந்து ஒரு குருசாமி ஒருத்தர், பெரிய வசதியானவர். அவர் வந்து என்ன பண்ணார், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பூஜை, நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நோட்டீஸ் வச்சு கொடுத்தாரு எல்லா வீட்டுக்குமே. யார் வீட்லேயும் சமையல் பண்ணக்கூடாது, 8 மணிலேருந்து எங்கள் வீட்டில் வந்துடணும், எங்கள் வீட்டிலேருந்து காஃபி டிஃபன் மத்தியானம் பூஜை முடிச்சுட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு கொஞ்சம் கிராண்டாக பண்ணலான்ட்டு, அதுக்கு அந்த மேலே தாளம் நிறைய பாட்டு பாடுற கும்பல் அது இது எல்லாரையும் வர வச்சுட்டாருங்க. வர வச்சுட்டு சமையல் பாட்டு அங்கே அப்போல்லாம் அந்த தௌசு பிள்ளை வச்சு தான் பண்ணாங்க, தமிழ்கார வச்சுட்டு அவங்க பாட்டு சமையல் பண்ணுறாங்க. அவர் நிறைய ஆர்டர் பண்ணுறாரு, இது பொரியல் அது இதுன்னு எல்லாம் கிராண்டாக கல்யாணம் மாதிரி பண்ணணும்னு வச்சுட்டார். எல்லா கும்பலும் வந்துச்சுங்க, நல்லா பூஜை போட்டு நல்ல பிரம்மாண்டமான பூஜை, அந்த ஹால் ஃபுல்லாக சாமியை வச்சு ஒரே அட்டகாசம் பண்ணானுங்க. பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இதில் வேறு அவர், அதாவது நான் அது எது சொல்கிறேன், இந்த ஆதி பராசக்தி படம் வந்தது அதனுடைய இது மாதிரியே இருக்கும். இது இந்த இந்த கதையை பாருங்கள், அது நல்லா பண்ணாருங்க. பண்ணிவிட்டு ஐயப்ப பாட்டு ஒரு இப்போ பாடக்கூடாது, கடைசியில் தான் பண்ணணுன்ட்டு ஒவ்வொரு சாமிக்கும் 3 பாட்டு பாடினாங்க. பாடினு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்தாங்க, ஒரு ரிக்ஷாக்காராக யாரான்னு தெரில, வந்தார். நேராக தள்ளு 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 போய்ட்டு முன்னே போய் உக்காந்துட்டாருங்க, அந்த படியாண்ட உக்காந்துட்டு இவர் பாட்டு பாடி முடிஞ்சோன்னே அப்படி ஒரு மாதிரியாக எல்லோரையும் பார்த்துட்டு, எப்படி பூஜை நல்லாயிருக்கா, வா வாங்க வா ஊனர். அந்த திடீர்னு பார்த்தா அந்த இவர் என்ன பண்ணார், அந்த ரிச்சாகரமாக வந்தார் பாருங்கள், திடீர்னு படிப்பாட்டு பாட ஆரம்பித்தார். ஒரு 10:45 இருக்குங்க, அப்போயே பாட ஆரம்பித்தார். அவர் அடக்கிறாங்க முடியல, அவர் சாமி வந்த மாதிரி ஆடுறாரு. 1 திருப்படி 2 திருப்படி போகுது. உடனே என்ன பண்ணுறது எல்லாம் பார்த்து, சரி படிக்கறப்பெல்லாம் வச்சு கிடக்கணும்னு அந்த படிப்பாட்டு போட்டோடனே அவர் அப்புறம் அமைதியானார். என்னென்னு கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாரு. கட்டிட்டு இங்கே சமையலே ஆகலை. அப்புறம் அரைக்குறையாக இருந்து எல்லாம் இருந்து மெதுவாக சாப்பிட்டு போங்கன்ட்டு அந்த பூஜை வந்து, அதாவது ஆடம்பரமாக பண்ணலாம் தப்பு கிடையாது, ரொம்ப கொஞ்சம் ஒரு ஆணவமாக பண்ணாமல் இருந்துன்னு வைக்கலேன். அது மாதிரி அந்த அந்த பூஜை போட்டிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே இன்னொரு பூஜை நடந்தது. இது வந்து ஒரு கட்டட தொழிலாளினுடைய பூஜை. அவர் வந்து என்ன சொன்னால், அப்போலாம் சண்டேயில் எங்கள் ஏரியாவில் ஒரு 20 பேர் போகிறான்னு வச்சுன்னா ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு சண்டே பூஜை வைப்பாங்க. ஒவ்வொரு டைமில் டைம் இல்லைன்னா சாமி எங்கள் வீட்டில் காஃபி பூஜைன்னு காஃபி மட்டும் கொடுத்துருவாங்க, ஒரு 2 சரணம் போட்டு பாட்டு பாட்டு வந்துடுவோம். இன்னொரு வீட்டில் டிஃபன் பூஜை, இன்னொரு வீட்டில் ஈவினிங் டீ பூஜை, அது மாதிரி இருக்குது. அது மாதிரி இந்த கட்டட தொழிலாளி சிம்பிளாக எங்கள் வீட்டில் பூஜை சாமின்னு, சரி எல்லாம் போனோம். இதை பூஜை வந்து 6 மணிக்கு ஆரம்பிச்சதுங்க. அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை, சின்ன ஒரு ஓலை வீடு மாதிரி தான் இருக்கும். பண்ணாங்க அழகாக. அவங்க வீட்டில் வந்து இட்லி வடை சட்னி இதை தான் பிரசாதமாக வச்சாங்க. கடைசியில் பார்த்தா பூஜை போட 8:00 வரைக்கும் போயிட்டே இருக்குது, கும்பல் ஏகப்பட்டது வந்துச்சு. அவர் அழ ஆரம்பிச்சார், யார் அந்த பூஜை போட்டவர், இவ்வளோ பேர் வந்துட்டேன்ல, நான் எப்படி பண்ண போகிறேன் சாப்பாடு அப்படி இப்படின்னு, இவ்வளோ பேர் எப்படி சாப்பிடாமல் போகிறாங்க, சாப்பாடு எப்படி நான் பண்ணுறது, என் வீட்டில் அவ்வளோ வசதி இல்லையா அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அக்கம் பக்கம் வீட்டிலெல்லாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க,
எங்கள் வீட்டில் இன்னொருத்தர் எதுக்கு வந்தாங்க, எங்கள் வீட்டில் உப்புமா பண்ணுறேன், எங்கள் வீட்டில் கேசரி பண்ணுறேன் சொல்லி நைட்டு 10:30 ஆச்சுங்க அந்த பூஜை முடியும். பூஜை அந்த சின்ன வீட்டில் அவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்ததுங்க. நடந்துட்டு அந்த எங்கள் தெரு இருக்குப்பாங்க ரோடு, அந்த ரோட்லேயே இலை போட்டு எல்லா ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டோம். அது பெரிய அனுபவம், மறக்க முடியாத ஸ்வீட் அனுபவம். இன்றைக்கும் எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க, என் அண்ணன் கேட்டேன், அந்த நண்பர் பேர்லாம் வேண்டாங்க அப்படின்னு. ஏன்னா அவர் இவர் பேர் வேணாம், அவர் பேர் வேணாம், அது தாம்பரத்தில் நடந்த உண்மை கதை. இதில் என்ன சொல்கிறேன்னா, நான் தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஐயப்பன் கிட்டே மட்டும் அதுதான், மலைக்கு போகிறேன்ட்டு ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது. கடைசி நேரத்தில் உங்களுக்கு படிக்கிட்ட போகும்போது கூட உங்களுக்கு இரும்படி போய் மிஸ் ஆகிடுச்சுன்னு உங்களை ஏற்ற விட மாட்டாங்க. அதுக்காக அந்த நான்ற இதை விட்டு வணங்கி போங்க. சாமிகிட்ட எந்த பிரேயில் உங்கள் கதையெல்லாம் அவருக்கு தெரியும். போயிட்டு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைங்க, என்னை அடுத்த வருஷமும் நான் வரணும், என் கவலையெல்லாம் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே வாங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க, உங்கள்கிட்ட எந்த பைசா இல்லை, ஒன்றும் இல்லை, உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. ஓகே, ஜாலியாக போங்க. சாமி தானம் எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்ச நாள். நான் மலைக்கு போகிறது நிறுத்திட்டேன், அதாவது முடியலன்ற நாள், வேறு ஒன்றில் மற்றபடி போங்க, சந்தோஷமாக போங்க, உங்கள் ப்ரேயர் கண்டிப்பாக நிறைவேறும். ஓகே, சாமி சொன்னோம்.